வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் 6,000 புயல் நிவாரணத் தொகைக்கான டோக்கனில் எந்த தேதி குறிப்பிட்டிருந்தாலும் இன்றே நிவாரணத் தொகை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் மழை வெள்ளம் குறைந்திருப்பதன் காரணமாக 5 அருவியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பீதி அடைய தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்ட்வியா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற டிசம்பர் 31 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென் மாவட்ட மக்களுக்கு 10 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் 2 வாகனங்களில் தென் மாவட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு டிசம்பர் இறுதி வரை 3,128 கன்னடி தண்ணீர் திறந்துவிட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு பிறகு நெல்லையில் ரயில் சேவைகள் இன்று மீண்டும் துவங்கியது. மிக்ஸாம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்யும்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார். மேலும் இச்சந்திப்பின் போது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2,000 கோடியை அவசர நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பணபலன்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு யோசனை தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மத்திய குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த தொடர் கனமழையால் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 28 அடி உயர்ந்தது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்த நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னெச்சரிக்கை கிடைப்பதில் சற்று தாமதம் இருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளார். சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி அவர்களை விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தண்டனை விவரங்கள் வருகின்ற 21 அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் மழைநீர் வடிய தொடங்கியதன் காரணமாக பேருந்து சேவைகள் தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தானியங்கி கார்கள் பயன்பாட்டை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அத்தகைய கார்கள் குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கே சரியானதாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மக்களவையில் இருந்து மேலும் 49 MPக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட MPக்களின் எண்ணிக்கை தற்பொழுது 141 அதிகரித்துள்ளது. ஒன்றிய அரசின் நிதியை முழுமையாக பெற்றால்தான் முழுமையான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்காசியில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL 2024 ஆண்டிற்கான மினி ஏலம் வெற்றிகரமாக நேற்று துபாயில் நடந்து முடிந்தது. கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் எழுத்தர் பணியிடங்களுக்காக வருகின்ற 24 எழுத்து தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இன்று 320 அதிகரித்து 1 சவரன் 46,680 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80.20 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.